ரெட் சில்லிஸ் கிச்சன் சரிஜா கோபாலகிருஷ்ணன். நம்ம இன்னைக்கு வந்து கறந்த கிழங்கு, காரம், வெள்ளை காராமணி, கருப்பு காராமணி சுண்டல் போட்டு காரக்குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து இந்த கரண்டியில் நான் ஒரு கரண்டி நல்லெண்ணெய் விட்டுறாங்க. இந்த கரண்டி ஸ்பூன் கணக்கு எடுத்தோம்னா இதில் ஒரு 6 ஸ்பூனு நல்லெண்ணெய். இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு உடம்பு போடுங்க, செம்மையாக இருக்கும். நாங்கள் உடம்பு போட்டு தாங்க பண்ணுவோம், செம்மையாக இருக்கும். இந்த பாருங்கள், கொஞ்சமா தாளிக்கிறதுக்கு உடம்பு தாளிச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் கடுகு, உளுந்து, வெந்தயம் இதெல்லாம் ஒன்றும் போட தேவையில்லை. நம்மளுக்கு வந்து இதுலேயே கடுகு, உளுந்து, வெந்தயம், வெங்காயம் இதெல்லாம் இருக்கும். அதனால நம்ம மற்ற பொருட்கள் எல்லாம் எதுவுமே சேர்க்க வேணாம். கருவேப்பிலை கூட இதில் இருக்குங்க. ஆனால் வந்து நம்ம வந்து வெறும் வெங்காயம் உடம்பு சேர்த்தாலே போதும் கார குழம்புக்கு. இது பாருங்கள், ஓரளவு நல்லா வறுபட்டுச்சு. இப்போ நான் வந்து ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயமும் ஒன்றா கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லாயிருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுடலாம். கறந்த கிழங்கு வாங்கின உடனே கட் பண்ணி சமைக்காதுங்க, கை அரிக்கும். நான் வாங்கி ஒரு 2 நாள் ஆயிடுச்சுங்க, இன்னைக்கு தான் சமைச்சு இருக்கேன். பாருங்க, கொஞ்சம் தக்காளி, தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க. ஒரு நிமிஷம் தக்காளி ஓரளவு நல்லா வதங்கட்டுங்க. நம்ம எண்ணெயிலே கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்தா நல்லா இருக்குங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இப்பவே போட்டுடலாம். பாருங்க, தேவையான அளவு உப்பு நம்ம இப்பவே சேர்த்துடலாம். கறந்த கிழங்கு, பாருங்க, எல்லாமே ஒரு இஞ்சி எண்ணெயில் நல்லா வதங்கட்டுங்க. அதுக்குள்ள நான் புளி கரைச்சல் கரைச்சிட்டு வந்துடுறேன். ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி நான் ஊற போட்டிருக்கேன், அது நல்லா கொஞ்சம் நல்லா ஃபில்டர் பண்ணி நல்லா பிசைஞ்சிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். போட்டுடலாமா? பாருங்க, இதுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேங்க. இதுலேயே நான் வந்து தனியாவும் மிளகாவும் ரெண்டுமே சேர்த்துட்டேன். தனியா 1/2 கிலோ மிளகாக்கு 1/2 கிலோ தனியா தாங்க நாங்கள் சேர்த்தோம். இந்த பாருங்கள், ஓரளவு நல்லா வதங்கிச்சு. இந்த ஸ்டேஜில் நான் நெல்லிக்காய் சைஸு புளி ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கேங்க. இன்னொரு வாட்டி நாங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். நான் கறந்த கிழங்கு இதிலே போடுறதுனால வெந்துருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம தனியாக வேக வைக்கிறோம்ல, ஒன்றும் அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம காராமணி, வெள்ளை காராமணி, கருப்பு காராமணி, மூக்கடலை, கருப்பு மூக்கடலை எல்லாமே நான் வந்து நேற்று நைட்டு ஊற போட்டுட்டு குக்கரில் 2 விசில் வர வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம இதில் நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ தேவைப்பட்டு போட்டுக்கலாம். சாயங்காலம்னா பசங்க ஸ்கூல் இது காலேஜ்லேருந்து வர பசங்களுக்கு அது சுண்டலாக பண்ணி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாதி எடுத்து வச்சுட்டேங்க நான். இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சம் தண்ணி வாட்டமாக இருக்குது. இந்த இந்த பதம் ஓகே, திக்னஸ்ஸு. இப்போ நம்ம உப்பு காரம் கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் புளிப்பாக இருக்குங்க, கொஞ்சம் காரம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காரம் சேர்த்துக்கினேன், இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் குழம்பு ரொம்ப திக்னஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கு. சூடாக சாப்பாடில் கொஞ்சோண்டு நெய் விட்டு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். அது கறந்த கிழங்கு, காராமணி குழம்பு, கொஞ்சம் தண்ணி. இப்போ பாருங்க, ஒரு 1/4 டம்ளர் தண்ணி, இந்த டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேங்க. அது கரெக்டாக கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம குக்கரை 1 விசில் வர வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். கறந்த கிழங்கெல்லாம் கரெக்டாக வெந்துடும். ஏன்னா அப்பப்போ அப்பப்போ செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. குக்கரில் வச்ச வரைக்கும் நம்ம தவாலெல்லாம் வச்சோம்னா அப்பப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம குக்கரில் தாளிச்சிட்டோம்னா எல்லாம் மொத்தமாக ஒரே வாட்டி வதக்கிட்டு எல்லா காய் போட்டு ஒரே 1 விசில் வர வச்சப்போதுமே சூப்பராக இருக்கும். இப்போ நான் குக்கர் டாப் போட்டுறேன்.
சாரி இதுல வெல்லம் கொஞ்சம் போடணும். கார குழம்பு பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் என்னடா வெல்லம் தாங்க, சாம்பாருக்கும் சரி கார குழம்புக்கும் சரி வெல்லம் போட்டோம்னாதான் ஹைலைட்டு, இல்லைன்னா நல்லா இருக்கு. இப்போ பாருங்க ஒரு கால் டீஸ்பூன் கண்ணா கம்மியா நாட்டு சக்கரை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். வெள்ளம் இருந்தா பாவ வெள்ளம் இருந்தா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சக்கரை கீரை சேர்த்துக்காதீங்க, வெள்ளம் தான் சேர்க்கணும், சக்கரை சேர்த்தா நல்லா இருக்காது. இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு குழம்பு செம்மையா வாசம் இருக்குது. அந்த உடம்பு போட்டு தாளிப்போம் இல்லைங்களா, சூப்பரா வாசம் வருது. இது குக்கர் ஒரு மாதிரியா இருக்க நினைச்சுக்காதுங்க, நம்ம ஏற்கனவே நான் காராமணி இதெல்லாம் வேக வச்சிருக்கேன் இல்லைங்களா, அதுதான். அதனால இப்போ குக்கர் வந்து ஒரே ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்க காரக்குழம்பு ஃப்ரெஷ்ஷாக அடங்கிச்சு, காரக்குழம்பு செம்மையாக வந்துச்சு. நம்ம குக்கரில் பொறுத்த வரைக்கும் அப்பப்போ செக் பண்ணணும் அவசியம் இல்லைங்க. இதை பாருங்கள் கறந்த கிழங்கெல்லாம் கரெக்டாக ஒரு விசில் கரெக்டாக வந்துச்சு. இப்போ நம்ம கிண்ணத்துக்கு மாற்றலாம். இப்போ பாருங்க நம்மளுக்கு கறந்த கிழங்கு காராமணி காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட்டு நான் வந்து மூஞ்சி காமிச்சிட்டு பூஜை ரூமில் முடிச்சாச்சுங்க, பூஜை ரூமில். செகண்டு வந்து காராமணி கறந்த கிழங்கு காரக்குழம்பு. எங்கள் வீடியோ தான் ஃபேஸ் காமிச்சு பண்ணு பண்ணேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லியிருந்தாரு, எங்கள் ஃப்ரெண்டு வேறு சொல்லியிருந்தாங்க வெளிநாட்டில் இருக்கிறவரு. சரி பண்ணிதான் பார்க்கலாம்னு பண்ணேன். ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் ஏதாவது இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஏதாவது கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆகி ஒரு மாதிரி தடுமாட்டமா ஏதாவது இருந்தா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து இப்படி எடுத்து பண்றது ஃபர்ஸ்ட் டைம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்ல வாசனை சுட சுட சாப்பாடு போட்டு சாப்பிடுறேன் வரேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ நம்ம சந்திப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.